வெல்கம் டு தி கேவி டேப். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கோவக்கா ஃப்ரை. எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதோட சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறது வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். இப்போ நாம இந்த கோவக்காயை கட் பண்ணிக்கிறோம். ஓரத்துல இருக்க ரெண்டு பீசஸும் கட் பண்ணி போட்டுருங்க, அது வேஸ்ட். அதுக்கு அப்புறம் நாம கோவக்காயை லெந்த் வைஸ் கட் பண்றோம். எவ்வளோ லைட்டா வேணுமோ, எவ்வளோ தின்னா வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ நாம எல்லா காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, ரொம்ப திக்கா வேண்டாம், ரொம்ப தின்னா எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது ரொம்ப கிறிஸ்பியா வேணும், ரொம்ப மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வரும். அதுக்காக ரொம்ப லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காய அதுல ஆட் பண்றோம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போறோங்க, வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண போறது இல்லை. இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம், எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ எல்லா கோவக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லா கோவக்காயும் நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு இப்போ காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை காரத்துக்கு, மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் தண்ணி சேர்த்த போகிறது இல்லைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம். இதே மாதிரி அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நமக்கு கிறிஸ்பினஸ் வந்துருச்சு. இன்னும் கூட நம்ம கிளறி விடலாம். இப்போ இது சாப்பிட்றதுனால முடி உதிர்வு கண்ட்ரோல் ஆகும், பொடுகு பிரச்சனைகள் இருந்தால் குறையும், பல் பிரச்சனைகள் சரியாகும். சக்கரை நோய் இருக்கவங்க இதை அதிகமாக சேர்த்துக்கலாம், தொப்பை குறையும். சிறுநீரகத்தில் கல் இருக்கவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். இதெல்லாம் நம்ம கோவக்காய் சாப்பிட்றதுனால நம்ம கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இப்போ நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேவி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.